எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு மலரின் தோற்றத்தை நாம் பார்க்க முடியும், ஆனால் அதனுடைய மனத்தை நம்மால் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். மலரின் மனத்தின் இருப்பு மறைவானதாக இருக்கின்றது. அதே போல நம்முடைய உடலின் தோற்றத்தை நாம் பார்க்க முடியும், ஆனால் அதனுள் இருக்கும் மறைவான அம்சங்களான உயிரையோ மனதையோ பஞ்சபூத சக்திகளின் இருப்பையோ நம்மால் பார்க்க முடியாது. அக்குபங்சர் மருத்துவம் என்பது மனித அமைப்பின் மறைவான அம்சமாகிய பஞ்சபூத சக்திகளின் ஞானங்களை கொண்டதாக இருக்கின்றது. நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகியவைகளை நாம் பஞ்சபூத சக்திகள் என்று சொல்கின்றோம். அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளில் இந்த பஞ்சபூத சக்திகளின் இயக்கங்களை பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக நம்முடைய உடலில் ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியும் எப்படியெல்லாம் இயங்கினால் நன்மை, எப்படியெல்லாம் இயங்கினால் நமக்கு நோய்த்தன்மை உருவாகும், அதாவது மனிதனுக்கு உருவாகும் ஒவ்வொரு நோய்த்தன்மைக்கு பின்னாலும் நம்முடைய உடலின் பஞ்சபூத சக்திகளுக்கிடையே நடக்கும் தவறான சக்தி பரிமாற்றங்கள் தான் காரணமாக அமைகின்றது என்பதை பற்றிய விளக்கங்கள் அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளில் சொல்லப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் முக நரம்பு வலி என்ற நோய்த்தன்மைக்கு காரணமாக அமையக்கூடிய பஞ்சபூத சக்திகளின் தவறான இயக்கத்தன்மைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். காற்று சக்தியானது நீரை நோக்கி பாய வேண்டும், அதுதான் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காற்றின் இயக்க திசையாகும். ஆனால் நம்முடைய தவறான உணவு மற்றும் வாழ்வியல் தன்மைகளாலும் மன அழுத்தங்களாலும் காற்று சக்தியானது நீரை நோக்கி பாய்வதற்கு பதிலாக நெருப்பை நோக்கி பாய்ந்து விடுகின்றது. இது ஒரு தவறான, அதாவது நம்முடைய உடலுக்குள் ஒரு நோய்த்தன்மையை, ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாகும். காற்று நெருப்பை நோக்கி பாயும்போது நெருப்பு சிதறுகிறது, அதனுடைய ஒழுங்கமைவான இயக்கம் திசை மாறுகிறது. நெருப்பின் திசை மாற்றம் நிலத்தின் சக்தியை நோக்கி அதிகமாக பாயும்போது நிலத்தினுடைய ஈரப்பதம் குறைந்து நிலம் வறண்டு வெடித்து விடுகிறது. இன்னும் காற்று வேகமாக நெருப்பை நோக்கி வீசும்போது நெருப்பு அணைந்தும் விடலாம் தானே. நெருப்பு அணைந்து விடவும் கூடாது, திசை மாற்றம் அடையவும் கூடாது. ஆனால் காற்று நெருப்பை நோக்கி திரும்புவதன் விளைவாக இந்த இரண்டு பாதகங்களுமே நிகழ வாய்ப்பிருக்கின்றது. நம்முடைய உடலில் இதயத்தையும் சிறுகுடலையும் நெருப்பு சக்தி உறுப்புகள் என்றும், நம்முடைய வயிற்றை நிலசக்தி உறுப்பு என்றும் அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளில் சொல்கின்றோம். சிறுகுடலுக்கான நெருப்பு சக்தி உடலில் பரவி செல்லக்கூடிய மறைவான சக்தி ஓட்ட பாதையையும், வயிற்றின் சக்தி நாளம் செல்லக்கூடிய மறைவான அந்த சக்தி பாதையையும் கவனியுங்கள். அது நம்முடைய முகத்தின் முக்கிய பரப்புகளை இரு பக்கமும் நிரப்பி இருப்பதை கவனிக்க முடியும். காற்றால் தீண்டப்பட்ட முறையற்ற அழிவுத்தன்மை நிறைந்த நெருப்பு சக்தியும், நெருப்பால் அழிக்கப்பட்ட நிலசக்தியும் அந்த சக்தி நாளங்களில் பரவி செல்லும் போது முகத்தில் ஏற்படும் விளைவுகளையே நாம் முக நரம்பு வலி என்ற பெயரால் அழைக்கின்றோம். இது அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையிலான ஒரு பார்வை, ஒரு மருத்துவ அணுகுமுறை. இன்னும் பல கோணங்களில் முக நரம்பு வலி என்ற இந்த நோய்த்தன்மையை நாம் அணுக முடியும். ஆக அக்குபங்சர் மருத்துவத்தில் முக நரம்பு வலிக்கான தீர்வு என்பது காற்று சக்தியை செம்மைப்படுத்தி அதனுடைய இயக்க திசையை நெருப்பிலிருந்து விலக்கி நீரை நோக்கி திருப்புவதுதான். இதனால் நெருப்பு சக்தி முறையான இயக்கத்தை அடைய முடியும், நிலமும் மீண்டும் அதனுடைய உறுதித்தன்மையை அடையும், முக நரம்பு வலி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதனை செய்வதற்கான மருத்துவ நுட்பங்கள் அக்குபங்சர் மருத்துவத்தில் தெளிவாக இருக்கின்றன. அதுவும் மருந்துகள் இல்லாமல் இயற்கையான முறையில் சுகமான நிவாரணத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே முக நரம்பு வலி பிரச்சனைகளுக்கு அக்குபங்சர் மருத்துவத்தை நாடுவது சரியாக இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்த அக்குபங்சர் சிகிச்சையாளரை அணுகி முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமாக அவர் பரிந்துரைக்கக்கூடிய உணவு மற்றும் வாழ்வியல் மாற்றங்களை சரியாக கடைபிடித்து வாருங்கள். அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணமாக உள்ள மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் மற்றும் இறை சிந்தனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தினந்தோறும் இணைய வழியில் நடைபெறக்கூடிய எங்களுடைய இலவச இறைவழி தியான வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் இதன் மூலம் அனைவரையும் அழைக்கின்றோம்.